Gıcık böyle ama gıcık. அதுதான் எங்கள் வீடு. வீடு வந்து ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இந்த வீட்டில் தான் நான் புதுசாக கட்டினது. ஜஸ்ட் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து இந்த வீடு கட்டியிருக்கோம். அது வந்து மேலே மாடி மட்டும்தான் இப்போ கட்டினது. இது வந்து சும்மா சின்ன ரூம்ஸாக மேலே வந்து கட்டியிருக்கோம். அதுதான் இன்றைக்கி கணபதி பொம்மம் பண்ணுறதா பிளானு. ஸோ அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் விளக்கெல்லாம் கழுவி அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருந்தோம். இயருக்கு பூஜைக்கு ட்ரெஸ்ஸு வேஷ்டி அப்புறம் நெல் அரிசி கும்பம் வைக்கிறதுக்கான சொம்பு பானை அப்புறம் பெரும்பூசணிக்காய் இது தவிடு இது இளநீர் இதெல்லாம் ஃப்ரூட்ஸு லெமன் கோவா ஆப்பிள் அப்புறம் தேங்காய் பழம் சாக்லேட் முக்கியமானது இது உப்பு மஞ்சள் அப்புறம் நெல்லிக்காய் ஆரஞ்சு அனார் கீ ஆயில் சுடம்பத்தி சுகர் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சாமிக்கு பூ சாமிக்கு பூ மாலை மாலை தாத்தா பாட்டிக்கு மாலை மாயல புழுங்கரிசி பச்சரிசி பச்சரிசி எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா மார்னிங் ஏர்லி மார்னிங் பிரம்ம முகூர்த்தத்துலேயே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால டைம் இருக்காதுன்னு சொல்லிட்டு நைட்டே எடுத்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. அப்புறம் நாங்கள் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா இங்கே மேலவே அஞ்சு வீடு இருக்குது, அப்புறம் கீழே வேறு கோலம் போடணும். ஆனால் சின்ன சின்ன கோலம் தான் இருந்தாலும் மார்னிங் வந்து டைம் ஆகும்னு சொல்லிட்டு நைட்டே போட ஆரம்பிச்சாச்சு. கலர் பொடியெல்லாம் போட்டு போடலாம் தான் நினச்சேன். அப்புறமா இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ ஃப்ரைடே வந்து ஸ்பெஷலாக இந்த கோலம் தான் போடுவாங்க எங்கள் ஸ்ட்ரீட்டில். ஸோ அதனால இந்த கோலமே போட்டாச்சு. ஃபைனலி இந்த கோலம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் கலர் பொடியெல்லாம் போட மாட்டாங்க, செம்மண்ணு இது மட்டும் போடலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரௌண்டு 3:30 ஆகுது. 3:30 நான் ரெடி ஆகிட்டேன் கிளம்பி. பூஜாரி வந்துட்டாங்க, ஸோ அதனால் நாங்களும் கிளம்பிட்டோம். இப்போ வந்து பூஜைக்கு போகிறோம். ஸோ என்னோடய ட்ரெஸ் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் சாரீ கட்டியிருக்கேன். இது வந்து எங்கள் அம்மாவோட சாரீ. இதுக்கு ப்ளவுஸ் எதுவும் இல்லாதனால நான் இந்த மாதிரி கோல்டன் கலர் ப்ளவுஸ் போட்டிருக்கேன் நார்மலாக. ஸோ இப்போ நம்ம பூஜைக்கு போகலாம். அங்கே என்ன நடக்குதோ அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ நாங்களாவது கொஞ்ச நேரம் தூங்கணும். எங்கள் அம்மா வந்து ஹோல் நைட் தூங்கவே இல்லை, அப்படியே கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டே இருந்தாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சு. இந்த கல்லெல்லாம் அடுக்கி அப்புறம் அது மேலே கோலம்லாம் போட்டு அப்புறமா எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி பொங்கல் வேறு வச்சுருந்தாங்க, ஸ்வீட் பொங்கல். அதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு அந்த கலசமெல்லாம் செஞ்சு அதையே தனியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி எல்லா வேலையும் அவங்களே செஞ்சிட்டாங்க. சுக்லாம் சுக்லாம் பரதனம் பரதனம்
விஷ்ணு சசிவர்ணம் சுதபுஜம் பிரசன்ன வதனம் ஹரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி யோ யோன பழகு தோழமாக விஷ்ணு இந்த மாதிரி ஒரு சைடு பூஜை போயிட்டு இருந்துச்சு. ஒரு சைடு வந்துட்டு இந்த மாதிரி எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி போட்டுட்டு அதுல கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிட்டு பஞ்சாமிரதம் மாதிரி செய்ய சொன்னாங்க. அதுதான் அந்த பக்கம் நாங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. வந்து கலசத்துக்கு பூஜை பண்ணியாச்சு. அப்புறம் வந்து விளக்கு பூஜை பண்ண சொன்னாங்க. விளக்கு பூஜை பண்ணிட்டு அதுல ஒரு காசெல்லாம் வச்சுட்டு அந்த காசை எடுத்து பீரோல பத்திரமா வைக்க சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வெள்ளை பூசணிக்காய குங்குமம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுல காசெல்லாம் போட்டு அதை உடைக்க சொல்லிட்டாங்க திருஷ்டி எடுக்கிறதுக்கு. அப்புறமா இந்த ஓமத்தில் வந்து சூடம் வச்சு பொருத்திட்டு அப்புறம் அந்த யாகம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த யாகத்தில் போடுறதுக்கான பொருட்கள் எல்லாம் ஒரு 108 பொருள் இருக்குது. அதை எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தோம். அதில் எல்லாம் நான் லிஸ்ட் இந்த வீடியோவில் போடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹோமம் வளர்க்கும் போது 108 பொருள் போடுற பொருட்களோட லிஸ்ட் தான் இது. ஹோல் பாக்ஸ் வந்து 2 kg, இது வந்து ஒரு 400 rupees ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் இலுமிச்சம் பழத்தை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி அதில் குங்குமம் தடவிட்டு அதையும் யாகத்திலே போட சொன்னாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு மஞ்சள் துணியில் காசு வெத்தலை இந்த ஐட்டம்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு பொட்டணமாக கட்டிட்டு அதில் சந்தனம் குங்குமம்லாம் வச்சு இந்த யாகத்தில் போட சொன்னாங்க. அப்புறம் இந்த பூஜை பண்ண புல்லை வந்து நெருப்பில் எரிச்சிட்டு அதில் நெய் மிக்ஸ் பண்ணி ஊதி மாதிரி வச்சு விட்டாங்க. இது வந்து கந்திஷ்டிக்கு ரொம்பவே நல்லதான். தாத்தாட்ட பொட்டு வாங்கி பொட்டு வச்சுக்கோ. அப்புறம் இந்த கும்ப கலசம் இருக்குல்ல, அதை வந்து தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே வந்து பால்
கோமியம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எதோ வச்சுருந்தாங்க. ஸோ இந்த லிக்யூடை வந்து எல்லா வீட்டுக்கும் வந்து தெளிக்க சொன்னாங்க. இந்த மாவேலையை வச்சே எடுத்து தெளிக்கணுமா. இப்போ பூஜையெல்லாம் முடிஞ்சிச்சு, இப்போ பால் காய்ச்சணும் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே பால் காய்ச்சணுமா, அதுக்காக அந்த சந்தனம்லாம் வச்சுட்டு பால் ஊற்றிட்டு பாயில் பண்ண வச்சுட்டேன். இந்த பக்கத்துலேயே வந்து இந்த உப்பு மஞ்சள் வந்து வச்சுட்டு பூஜை பண்ணணும். ஆ போதும், நான் எடுத்துட்டேன் வீடியோ நீ போடுறத. இப்ப பால் பொங்கிருச்சு, நல்லா பொங்கி வெளியே வர வரைக்கும் விடணும். ஏய் பொங்கல பொங்கல், ஏய் கிழக்கு பக்கம் தான் கொட்டிடுச்சு. ஸோ ஒரு கிளாஸ் பால் வந்து வெள்ளி கிண்ணத்தில் அந்த நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி நான் பூஜைக்கு வச்சிட்டேன். இந்த ஒரு பூசணிக்காயை நான் வந்து உடச்சாச்சு, இன்னொரு பூசணிக்காயை இந்த மாதிரி கட்டி வீட்டுக்கு முன்னாடி தொங்க வைக்கணும். ஸோ இந்த பால் இங்கே வச்சுட்டு எங்கள் அம்மா அந்த பாலுக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க சாமிக்கு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ஆராத்தி எடுக்க சொன்னாங்க. அதனால் நான் மஞ்சள் குங்குமம் போட்டு இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் பூவெல்லாம் போட்டுட்டு வெத்தலை கிள்ளி போடணுமா. அப்புறம் பாலும் பழம் கொடுக்க சொன்னாங்க. அதனால் பால், அர்ச்சனை, அப்புறமா பழம், வெத்தலை பாக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி 60 கல்யாணம் பண்ணுற மாதிரியா, அதனால் எல்லா பூஜையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு பாலும் பழம் கொடுத்து ஆராத்தி எடுக்கணும். அவங்க வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இங்க கீழே தான் சாமி அந்த கோலத்தில் ஊத்திட்டு வந்து கொடுத்தாச்சு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து ஆராத்தி எடுத்துட்டு இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஓமம்லாம் முடிஞ்சிச்சு. பால் காய்ச்சினா சமையல் பண்ணணுமா, அதான் எங்கள் அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சமையலுமா? பிரியாணி, ஸ்டேபிள் பிரியாணி. என்ன பண்ணுறீங்க? சாப்பிடுவோமா? வெஜிடபிள் பலா ஒரு ரெடி ஆயிடுச்சு.
ஸோ எங்கள் வீட்டில் வந்து கணபதி ஹோமம் பண்ணது இப்படி தான் போச்சு இந்த டே வந்து. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.